ஹலோ சிஸ்டர்ஸ், ஒரு முக்கியமான லேகி மீது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்றப்ப கண்டிப்பாக அதை சாப்பிடணும். இது நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மாதம் சாப்பிட்டீங்கன்றப்போ நிச்சயமாக நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அதாவது இர்ரெகுலர் பீரியட் வந்து இருக்கும், கருப்பை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும், ஒரு குழந்தை தாங்கக்கூடிய அளவு சக்தி இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட் ஆகும், 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட் ஆகும், மாத்திரை போட்டால் தான் பீரியட் ஆகும், இல்லைன்னா பீரியட் ஆகும் 1-2 சொட்டு ஆகிட்டு அப்படியே விட்டுரும், இல்லைன்னா ஒரு நாள் நல்லா ஆகும் மறுநாள் நல்லாவே ஆகாது. இது மாதிரி ப்ரெக்னன்சி வந்து உங்களுக்கு பீரியடால் ரொம்ப தள்ளி போகுது, கருப்பை ரொம்ப பலவீனமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாததால் வந்து தள்ளி போகுது, உங்கள் உடம்புல ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குது, பிளட் லெவல் கம்மியாக இருக்குன்றப்போ தாராளமாக இந்த ஒரு பொருளை சாப்பிட்லாம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஒரு 200 குள்ளே தான் விற்குது, இது கடைங்களில் விற்குது, முக்கியமாக நாட்டு மருந்து கடையில் விற்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ கிராமத்து சைட்லாம் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்றப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பீரியட் வந்து சரியாக வந்திருக்காது, அப்போ இது கொடுத்த அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகிடும் சரிங்களா. இது எப்படி எடுத்துக்கணுன்றதுல நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எடுத்து நிறைய பேர் வந்து குழந்தை வந்து தரிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் குழந்தை பேர் தள்ளி போயிருந்தவங்களும் கரெக்டாக ஆயிடுச்சு. அதாவது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, என்னுடைய அக்கா வந்து குழந்தை பேர் ரொம்ப நாள் அவங்களுக்கு தள்ளி போயிருந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு, ஸோ அது சரி பண்ணணும் இல்லைங்களா, பிளட் லெவலில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அவங்களுக்கு, வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஆகும், நாலு 2வது நாள் ஆகவே ஆகாது, 3வது நாள் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ அது மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தப்போ இதை வாங்கிட்டு வந்து காலைல வெறும் வயிற்றில் 1 ஸ்பூனு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன், இது மாதிரி 1 நாளைக்கு 2 டைம் சாப்பிட்ணும். இது கம்ப்ளீட்டாக வந்து 1 மாதம் சாப்பிட்ணும் சரிங்களா. இது மாதிரி சாப்பிட்றப்போ நம்ம கருப்பையில் அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டிஎம்சி பண்ணுறதுக்கு சமம். டிஎம்சி என்ன பண்ணும் அப்படின்றப்போ ரொம்ப நாள் குழந்தை பேர் தள்ளி போச்சுன்றவங்க போய் டிஎம்சி பண்ணாங்கன்னா கருப்பையில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கணவன் மனைவி இணைஞ்சாங்க அப்படின்றப்போ சீக்கிரமாக கருப்பு இதில் நடக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்மளுடைய கருப்பையில் அங்கங்கே வந்து ஏதாச்சும் நீர், அதாவது ஏதாவது நீர்க்கட்டிகள், ஏதாச்சும் அழுக்குகள், அதாவது நச்சுக்கள், கருப்பை ரொம்ப பலவீனமாக இருக்குது. இது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் இந்த வந்து இந்த உருண்டை வந்து சாப்பிட்றப்போ அது உள்ளே போயிட்டு உங்கள் கருப்பையில் நல்லா ஸ்ட்ராங்காக்கி உள்ள இருக்க கழிவுகள்லாம் வெளியே கொண்டு வரும். இது மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றப்ப ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கொடுப்பாங்க, அதே மாதிரி குழந்தை பெற்ற பிறகு இருப்பாங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு வந்து 9 மாதம் வந்து மாதவிடாயெல்லாம் வராமல் தான் குழந்தையாக உருவாக்கி கருவாக உருவாக்கி வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் வந்து வரும், பட் வந்து உள்ள அழுகு தங்கிருச்சுன்றப்போ அவங்களுக்குள்ள கஷ்டமாயிடும் இல்லைங்களா. குழந்தை பிறந்த 3வது நாள்லேருந்து 5வது நாளுக்குள்ளே இதை கொடுப்பாங்க. இது மந்த்லி அதாவது 1 மாதத்துக்கு ஃபுல்லாக சாப்பிட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு சாப்பிட்றப்போ நல்ல பீரியட் ஆகும், நல்ல பிளட் ஃப்ளோவாக வரும், உள்ள கழுகுகள் எல்லாமே அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அவங்க ரொம்ப க்ளீனாக ஆகிடுவாங்க, அதனால் சாப்பிட சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இதை சாப்பிடலாம். சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றப்ப நிச்சயமாக உங்களுக்கு பீரியட் ஃபஸ்ட்டு சரியாகும் சரிங்களா. நீங்கள் 1 மாதம் சாப்பிட்டுட்டு இன்னொரு மாதமும் சாப்பிட்ணும். நீங்கள் மாத்திரை போட்டு நிறைய பேர் பீரியட் வரும்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வரவே வராது. கரெக்டாக உங்களுக்கு மந்த்லி பீரியட் வரும். மந்த்லி பீரியட் வந்துச்சுன்றப்போ கரெக்டாக ஓவுலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓவுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அந்த டைமில் ஒன்றா இருந்தீங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பாப்பா வந்து தங்க போகிறாங்க சரிங்களா. நம்ம சேனலில் இதே மாதிரி இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமேல் சொல்லலாம்னு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் நிறைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய டிப்ஸ் நான் சொல்ல ரொம்ப காத்துட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரே ஒரு உருண்டை போடணும் கிடையாது, ஒரு சின்னதாக நம்ம சுக்குலாம் போட்டு பிள்ளைங்களா அது மாதிரி ஒரு 3 உருண்டை கூட போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது போடுறப்போ நல்லா நம்மளுக்கு வந்து மாதவிடாயாகி குழந்தை நல்லா உருவாகிறது, கருப்பை நல்லா ஸ்ட்ராங்காக உருவாகும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், ஆண்களுக்கு கொடுக்கூடாது அப்படிலாம் கிடையாது, ஆண்கள் கூட தாராளமாக சாப்பிடலாம். ஒரு சில பேருக்கு விந்தணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆண்களுக்கெல்லாம் சொல்வீங்க, அது மாதிரி ஆள் சாப்பிடலாம். எனக்கு முதுகுவலி அதிகமாக இருக்குது, மூட்டு வலி அதிகமாக இருக்குது, என்னால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ டெலிவரி ஆயிடுச்சுன்றப்போ அந்த பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆளுங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இது ரொம்ப ரொம்ப வீக்காரங்களுக்கு மோஸ்ட்லி கொடுப்பாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து பிரசவ நாடுகள் லேகியம் சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக இது இது மாதிரி தான் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது ரேட் வந்து வெறும் கம்மியாக 160 ருபீ தான். இது வாங்கி சாப்பிட்றப்போ நாள் பட்ட உங்களுக்கு மாதோட எல்லாமே அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு நல்லா வெளியே வந்துடும், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கருத்தரிக்கும் சரிங்களா. இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க.